உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. இப்போ இயற்கை விவசாயங்கிறப்ப ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு யுக்தி கையாளுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பயிரில் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, அது என்ன வித்தியாசமான முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க? வணக்கம். என் பேர் விஷ்ணு. நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நான் வந்து வேலையை விட்டுட்டு ஃபுல்லாக இயற்கை விவசாயம் பண்ணுங்கிறக்காக வந்திருக்கேன். நான் தேனி பண்ணியிருக்கேன், தேனி பண்ண வச்சுருக்கேன், அதே மாதிரி மீன் பண்ண வச்சுருக்கேன். இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மெயினாக வந்து எனக்கு எந்த உயிரும் கொல்ல அவ்வளோ இஷ்டம் இல்லை. பொதுவாக வந்து விவசாயம் பண்ணும்போது நம்ம சில உயிர்களை கொண்டு தான் விவசாயம் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு புல் பூடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உழவு ஓட்டி அமுக்கி தான் கொள்ளுவோம். பட் அதையும் மீறி நமக்கு தேவைக்கு மேலே நம்ம உயிரினங்களை கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லாமல் கொள்வது தான், கொள்ள தேவையில்லை. அதனால் அதுக்கு மெயினாக வந்து இயற்கை முறையிலேயே நம்ம வந்து விவசாயம் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ அதனால் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம தோட்டம் வந்து கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து ஒரு 6-7 வருஷமாக சும்மா இருந்தது. ஸோ இதை தான் வந்து திருப்பி பண்படுத்தி திருப்பி தோட்டம் இயற்கை விவசாயமாக பண்ணிடலாம். ஏன்னா இனிமேல் வந்து புது மருந்து அடித்த காட்டை வந்து திருப்பியும் மருந்து இல்லாமல் புதுசாக இயற்கை வளங்களை டெவலப் பண்ணி பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இதை வந்து முதல்ல பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இயற்கை விவசாயம் முதல்ல ஆரம்பித்தோம். இதில் வந்து எப்படின்னா நாங்கள் பண்ணுற டெக்னிக் வந்து நாங்கள் பண்ணுற பயிர் வந்து என்னென்னா மாப்பிள்ளை சம்பா, கிச்சலி சம்பா, கருப்பு கவுனி, இது 3 போன வருஷம் ஆந்திரா பண்ணி போட்டிருந்தோம், நல்ல ஈல்டு கிடச்சிது. இந்த வருஷம் இது 3 போட்டிருக்கோம். இது நம்ம நாட்டு ரகங்கள். இதில் வந்து நம்ம சத்தான உணவுகள் தான் இதெல்லாம். இந்த நாட்டு ரகங்கள் ரொம்ப சத்து ஜாஸ்தி. அந்த காலத்தில் மாப்பிள்ளை சம்பா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆக போகிற பசங்களுக்கு இளவட்ட கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அந்த கல்லை தூக்குனா தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொண்ணை கொடுப்பாங்க பொண்ணு வீட்டிலருந்து. ஸோ அதுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா உபயோகமாக இருக்கும். முதல்ல மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டு தான் அவங்க தூக்குனாங்க. அந்தளவுக்கு வலிமையும் இருந்தது. அதனால தான் அது பேரே மாப்பிள்ளை சம்பான்னு பேர். கிச்சிலி சம்பாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான். அதுவும் அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்புறம் கருப்பு கவுனிலையும், கருப்பு கவுனி வந்து மூலிகை அரிசின்னு சொல்லுவாங்க. கருப்பு கவுனியில் இருக்க சத்து வேறு எல்லாம் எந்த அரிசியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சத்துக்கள் ஜாஸ்தி. இதில் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து இங்கே உயிர்வேலியெலாம் அமைச்சிருப்பேன். அந்த சைடில் பார்த்திங்கன்னா உயிர்வேலி ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக இந்த உயிர்வேலியை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே பேசிக்காக உயிர்வேலி இருந்தால் தான் ஈக்காலஜி மெயின்டைன் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு பல்லுயிர் பெருக்கம் டெவலப் ஆகும். அதே மாதிரி உள்ளே வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பாம்பு, பூரா, கீரி, தேள், பல பறவைகள், தேனீக்கள், குளவிகள், இந்த மாதிரி பல உயிர்கள் அங்கே இருக்கும். உடக்கம், பச்சோந்தி, இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூச்சி விரட்டி கூட அடித்தது கிடையாது. பூச்சி விரட்டினா பூச்சி விரட்டுறது மட்டும்தான், அதுவும் இயற்கை விவசாயத்தில் ஒன்று. ஆனால் நாங்கள் வந்து பூச்சி விரட்டி அடிக்கல, எல்லாமே வந்து பூச்சியை வச்சே பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இது எப்படின்னா நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வாரோடைய இதுக்கு போயிருந்தேன், அவங்களுடைய ட்ரைனிங் சென்டருக்கு போயிருந்தேன், வானகம்னு அந்த ஏரியா. அங்கே வந்து இந்த பூச்சிகளை வந்து கொல்லாமல் எப்படி பூச்சி வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. ரொம்ப உபயோகமாக இருந்தது. அந்த மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ணோம். உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. போன வருஷமும் நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கலை, எந்த விரட்டியும் அடிக்கலை, பூச்சி விரட்டி அடிக்கவே இல்லை. ஸோ அதே மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை பயிரை சாப்பிட்ற பூச்சியை வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறைய பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகளை தான் இந்த தோட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி பாம்பெல்லாம் பிடிச்சா கொண்டு வந்து தோட்டத்தில் விட்டுருவேன். ஸோ அந்த அந்த உயிர்வேலி கூட தங்கியிருக்கும். ஸோ ராத்திரி ஆனால் பாம்பெல்லாம் வெளியில் வரும். அவங்களாம் வந்து எலிகளையும் வேண்டாத பூச்சிகளையும் அது சாப்பிட்டுக்கும். பகலில் வந்து அங்கே அங்கங்கே நான் இது வச்சுருக்கேன் பாருங்கள், தென்னை மட்டை, இந்த தென்னைமட்டையெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து ராத்திரி வந்து இது கோட்டா இல்லாட்டி இந்த சில ராத்திரி வர நடமாடுற குருவிகள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து ராத்திரி இங்கே வந்து உட்காந்துட்டு ஆந்தைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே உட்காந்துட்டு இதை பிடிச்சி போயிடும். வேண்டாத பூச்சிகளையும் எலிகளையெல்லாம் பிடிச்சி போயிடும். தவளையெல்லாம் பகலில் வந்து கருங்குருவி, மைனா, காக்கா, இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து இங்கே உட்காந்து கொக்கெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி வேண்டாத பூச்சிகளை அது பிடிச்சி போயிடும். அது இல்லாமல் பூச்சிகளும் இங்கே இருக்குது. செலந்தி, தட்டாம்பூச்சி, இங்கே பாருங்கள் தட்டாம்பூச்சி எவ்வளோ ஆயிரக்கணக்கான தட்டாம்பூச்சி இங்கே பறந்துட்டுருக்கோம். ஸோ மருந்து அடித்த இடத்துல எங்கேயுமே தட்டாம்பூச்சி இருக்காது. ஸோ இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஸோ தட்டாம்பூச்சி, பொறிவண்டு, அப்புறம் மண்டை ஓட்டு நாவாய் பூச்சி, தயிர் பூச்சி, அப்புறம் பொறிவண்டுலேயே கிட்டத்தட்ட 4-5 வகை இருக்குங்க. பொறிவண்டுலேயே கிட்ட சிவப்பு கலர் இருக்கும், மஞ்சள் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, ப்ளெயினாக ஒரு வெளுத்த மாதிரி ஒரு சில கலர்லாம், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது.
அப்புறம் அதே மாதிரி இந்த சத்தம் கேட்டுருக்கு பாருங்கள், கிறுக்கிறுக்குன்னு. இது வந்து கிரிக்கெட் பூச்சின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இறைவிலிங்கி பாச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாச்சைகள் இதெல்லாம் இருக்கிறனால தான் இங்கே வந்து மருந்து அடிக்க மருந்து பூச்சி விரட்டியோ இல்லை மருந்தோ கொடுக்காம நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுது. இதனால் பூச்சிகள் வந்து இருக்கணும், இந்த மாதிரி பூச்சிகள் இருந்தால் தான் ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சரியான பல்லுயிர் பெருக்கம் இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லாமல் மருந்துகள் கலந்து ரசாயனங்கள் கலந்து உடலை கெடுத்துக்காமல் நம்ம இந்த மாதிரி முறையில் பின்பற்றினா நம்ம நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது, அதே மாதிரி உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. இப்படி இயற்கை மூலமாக பூச்சை வச்சே பூச்சை வரட்டுறது மூலமாக எந்த அளவுக்கு நான் எக்கனாமிக்கலாக மிச்சம் பண்ண முடியும்? இயற்கை முறையில் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து கிட்ட நான் சொன்னேன்ல மொத்தம் ஆறேழு வருஷமாக இது சும்மா இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதனால் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்குது. பொதுவாக நீங்கள் புதுசாக ஒரு நிலத்தை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா பொதுவாக கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே நீங்கள் உடனே மாற்ற முடியாது, அதுக்கான டியூரேஷன் வரும். ஏன்னா உள்ள அத்தனை உயிர்கள் செத்துருக்கும், மண்புழு இருக்கும், இதுக்குள்ளே ஃபுல்லாக மண்புழுவும் இருக்குது, நிறையா மண்புழு இருக்கும், பூரா இருக்கும், தேல் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால உங்களுக்கு அது அந்த வந்து அந்த மருந்தடிச்ச காட்டிலாம் இருக்காது. அதனால் அது டைம் எடுக்கும், அதுக்கான டைம் டியூரேஷன் எடுக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். முதல் தடவை ஃபெயிலியர் வரும், முதல் தடவை கம்மியான விளைச்சல் தான் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது வருஷம் திருப்பி தொடர்ந்து பண்ணுங்கள், மூணாவது தடவை திருப்பி தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ண தான் அதிகமாக அந்த விளைச்சல் கூடும். ஸோ இதில் வந்து விளைச்சல் நல்லாவே இருக்குது. இந்த இதுக்கு என்ன விளைச்சல் வரணுமோ, இந்த ரகத்துக்கு என்ன விளைச்சல் வரணுமோ அந்த விளைச்சல் நல்லாவே வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறோன்னா, பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இது மீன் அமிலம், ஈயம் கரைசல், ஈயம் பழைக்காடி கரைசல், அப்புறம் டீகம்போசர்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஃபுல்லாக மக்காத உள்ள விஷயங்களெல்லாம் சீக்கிரம் மக்க வச்சிரும். ஸோ அதுக்கு டீகம்போசரையும் கொடுக்குறோம். அப்புறம் தேமூர் கரைசல்னு சொல்லிட்டு அந்த பூட்டை வர்றதுக்கு முன்னாடி தேமூர் கரைசலை கொடுத்துட்டோம்னா காய் நல்லா பிடிக்கும், இந்த பயிர் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கொடுப்போம். ஸோ அது ரெண்டு தடவை தான் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கனால அதுக்கான விளைச்சல் நல்லாவே வர ஆரம்பிக்குது. நல்லாவே வரும். ஆமாம். புதுசாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் உங்களோட அறிவுரை என்ன வரும்? திருவள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறார். ஸோ நம்ம முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். நம்ம அடுத்த வர குழந்தைங்களுக்காக நம்ம வந்து இதை தான் விட்டு செல்ல போகிறோம். நல்ல நிலமாக இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்லா குடிக்கிற தண்ணி இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும் மெயினாக. அதனால் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அடுத்த குழந்தைங்கள் நல்லா வாழ முடியும். ஸோ அதனால் உங்களோட முழு முயற்சி எடுங்க, முடியும் நம்புங்க, முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக முடியும், நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஓகே, நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.